கன்னட படங்கள்ல முக்கிய நடிகையாக இருந்த குட்டி ராதிகா தமிழ்ல இதுவரைக்கும் இயற்கை உட்பட 5 படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. கர்நாடகாவின் முன்னாள் முதல்வராகவும் தற்போது அடுத்த முதல்வராகவும் வாய்ப்பும் உள்ள குமாரசாமியின் மனைவியாக உள்ள இவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ராதிகா 1986 நவம்பர் மாதம் 11 மங்களூர்ல பிறந்தாங்க. இவங்க முதலில் நடித்த படம் நீலா மேகா ஷாமா என்ற கன்னட படம். ஆனா இவங்க அடுத்து நடிச்ச நினகாகி என்ற படம் தான் முதலில் ரிலீஸ் ஆனது. 2002 வெளியான இந்த 2 படங்களுமே மிகப்பெரும் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து அதே ஆண்டில் ராதிகா மேலும் 3 படங்களில் நடித்தார். அதேபோல் அடுத்து 2003 5 கன்னட படங்களில் நடித்தார் ராதிகா. ஆனால் அப்படங்கள் தோல்வியை சந்தித்தாலும் தாய் இல்லடா தபாலி என்ற படத்துக்கு கர்நாடக மாநிலத்தின் சிறந்த நடிகைக்கான விருது இவருக்கு கிடைத்தது. ஆனால் கன்னட படங்களின் தொடர் தோல்வியால் இவர் 2003 எஸ்வி ஜனநாதன் இயக்கத்தில் வெளியான இயற்கை படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து தமிழில் வர்ணஜாலம், மீசை மாதவன், சொல்லட்டுமா, உள்ளக்கடத்தல் என இதுவரை 5 படங்களில் நடித்துள்ளார். அதன் பின் மீண்டும் தெலுங்கு மற்றும் கன்னட படங்களில் நடித்த இவர் 2008 பின் சில வருடங்கள் படத்தில் நடிப்பதை தவிர்த்து வந்தார். அதற்கு காரணம், இவர் 2006 முன்னாள் கர்நாடக முதல்வர் குமாரசாமியுடன் ரகசியமாக வாழ்ந்து பின்னர் அவரை திருமணம் செய்து கொண்டதுதான். குமாரசாமி மற்றும் ராதிகா இருவருக்குமே இது 2 திருமணம். குமாரசாமிக்கு முன்னதாகவே அனிதா என்ற மனைவியும் நிக்கில் கவுடா என்ற மகனும் உள்ளனர். அதேபோல் ராதிகாவும் 2000 நவம்பர் 26 ரத்தன்குமார் என்பவரை ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி கோவிலில் திருமணம் செய்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் ரத்தன்குமார் காவல் நிலையத்தில் ராதிகாவின் அப்பா தேவராஜ் மீது பண வாய்ப்புக்காக ராதிகாவின் திருமணத்தை மறைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். ஆனால் ராதிகாவின் அம்மாவோ ராதிகா 14 இருக்கும் போதே ரத்தன்குமார் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொண்டதாகவும் மேலும் ராதிகாவை எரிக்க பார்த்ததாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தினார். இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே ரத்தன்குமார் 2002 மாரடைப்பால் மரணம் அடைந்தார். அதன் பின் குமாரசாமியை திருமணம் செய்து கொண்ட ராதிகாவுக்கு தற்போது ஷாமையா என்ற மகளும் உள்ளார். 2013 பின் மீண்டும் நடிக்க தொடங்கிய ராதிகா நடிப்பு மட்டுமல்லாமல் ஷாமையா என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் லக்கி மற்றும் ஸ்வீட்டி நானே ஜோடி என்ற படங்களையும் தயாரித்துள்ளார். மேலும் நடந்து முடிந்த கர்நாடக தேர்தலில் இவரது கணவர் குமாரசாமி வெறும் 38 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் தற்போது முதல்வராகும் நிலையில் உள்ளார். 2013 20 இருந்த ராதிகாவின் சொத்து மதிப்பு தற்போது 2018 124 உயர்ந்துள்ளது. இவர் தற்போது கான்ட்ராக்ட், பைரவா தேவி போன்ற கன்னட படங்களில் நடித்து வருகிறார். நடிகை ராதிகாவை பற்றியும் அவங்களுடைய படங்களை பற்றியும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.